கும்பகோணத்தில் அதிக வட்டி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் வசூலித்து மோசடியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்டோர் அளித்த புகாரில் நிதி நிறுவன உரிமையாளர் மற்றும் மேலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கும்பகோணம் உப்புக்கார தெருவில் கடந்த 2 ஆண்டுகளாக ஐஸ்வர்யம் என்ற பெயரில் சீட்டு நிறுவனத்தை ராஜேஷ் கண்ணா என்பவர் நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தில் மேலாளராக நரேந்திரன் என்பவர் பணியாற்றி வந்தார். இவர்கள் பொதுமக்களிடமிருந்து மாதாந்திர சீட்டு மற்றும் நிரந்தர வைப்பு நிதி பெற்று தொழில் செய்து வந்தனர். நிரந்தர வைப்பு நிதியாக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 4000 ரூபாய் வட்டியாக தருவதாக கூறியிருந்தனர். இதனை நம்பி கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பலர் அந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் கும்பகோணத்தில் மாதாந்திர சீட்டும் கட்டியிருந்தனர். சீட்டுக்கான காலக்கெடு முடிவுற்ற போதிலும் பலருக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நான் வந்து உப்புகாரத்தில் ஐஸ்வர்யம் சிட் பண்ட்ஸ் என்ற திருச்சி ஐஸ்வர்யம் சிட் பண்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் நாங்கள் வந்து டெய்லியும் 200 ரூபா 300 ரூபான்னு சிறுசமைப்பு திட்டத்தில் அவங்க வந்து பணம் போட்டிருந்தோம். அந்த பணத்தை வந்து 1 வருட காலத்தில் அவங்க முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பேமெண்ட்டை எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. மொத்தம் வந்து 2 லட்சம் ரூபா நான் அமௌண்ட் போட்டிருக்கேன். இந்த அமௌண்ட்டை கேட்கறதுக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி மாதம் முடிஞ்சிருச்சு. அந்த பணம் திருப்பி கேட்கறதுக்கு போயிருந்தப்போ அந்த நிறுவனத்தை பூட்டிட்டாங்க. என்ன ஏதுன்னு அவங்க மேலே திருச்சியில் இருக்கிற அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு கேட்டோம். இல்லைங்க, சரியான முறையில் எங்களுக்கு பணம் வரலை, கணக்குகளுக்கெல்லாம் வரலன்ட்டாங்க. இல்லைங்க, எங்கள் கும்பகோணம் ஆஃபீஸ் பூட்டியிருக்குன்னு கேட்டோம். எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்கள் கணக்கு உங்கள் பேரில் உள்ளது வரல எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. திருப்பி நாங்கள் போய் நேரடியாக திருச்சி ஆஃபீஸ்க்கே போயிருந்தோம். அங்கே போனதுக்கு உங்கள் கணக்குகளுக்கெல்லாம் எங்களுக்கு வரல, மேனேஜரை தான் கேட்கணும் அப்படின்னு எங்களை அலக்கடிச்சுட்டு. கும்பகோணத்தில் இயங்கி வந்த ஐஸ்வர்யம் சீட்டு நிறுவனம் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் திருச்சியில் இருக்கும் உரிமையாளர் ராஜேஷ் கண்ணாவை பலமுறை நேரில் சந்தித்து தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வழங்கும்படி கேட்டிருக்கின்றனர். இவ்வாறு பணம் கேட்ட முதலீட்டாளர்கள் பலருக்கும் ராஜேஷ் கண்ணா காசோலை கொடுத்து சமாளித்து வந்துள்ளார். அவர் கொடுத்த காசோலைகள் அனைத்தும் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்று திரும்பி வந்ததால் முதலீட்டாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் சுமார் 40 பேர் கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கும்பகோணத்தில் ஐஸ்வர்ய சிட்பன்ஸ் ஒன்று நிறுவனம் இருந்தது. அது கலெக்ஷன் பாய் வந்து வீட்டுக்கே வந்து பணம் வாங்கிட்டு போவார். மாதம் 6000 ரூபா கட்டுங்க, வருஷம் 72000 ரூபா வரும், இன்ட்ரெஸ்ட் 10000 சேர்த்து 87 ரூபா தருவோம்னு சொல்லி பாஸ்புக்கு கொடுத்து டெய்லி வந்து 500 ரூபா வந்து வாங்கிட்டு போவார். 9 மாதத்துக்கு அப்புறம் நிறுவனம் பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆள் வரல. அதுக்கப்புறம் போய் பார்த்தோம், அந்த ஆஃபீஸ் வந்து பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து திருச்சிக்கு போய் ஹெட் ஆஃபீஸில் போய் கேட்டோம். அங்கே வந்து பணம் வரும்னு சொன்னாங்க, வரல. எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க, பணம் தர மாதிரி தெரியல, இவ்வளோ நாள் ஆகியும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியே பூட்டிட்டாங்க, இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லைன்றால காவல்துறையில் போலீஸு புகார் பண்ணியிருக்கோம். முதலீட்டாளர்கள் 40 பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மோசடி செய்யப்பட்ட தொகை சுமார் 51 லட்சம் ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்த அந்த நிறுவன உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா மற்றும் மன்னார்குடியில் இருந்த கும்பகோணம் கிளை மேலாளர் நரேந்திரன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இருவரையும் நீதிபதி முன்பாக போலீசார் ஆஜர்படுத்தினர். 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கும்பகோணம் கிளை சிறையில் அவர்கள் இருவரும் அடைக்கப்பட்டனர். ஐஸ்வர்யம் சீட்டு நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் திருச்சியிலும் கிளை அலுவலகம் திருவரம்பூரிலும் இயங்கி வருகிறது. தஞ்சாவூர், மன்னார்குடி மற்றும் கோவையில் இயங்கிய கிளை அலுவலகங்கள் ஏற்கனவே மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. கும்பகோணத்தில் நடந்த பண மோசடி புகார்களில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் மற்ற ஊர்களில் செயல்பட்ட கிளை அலுவலகங்களில் மோசடி நடைபெற்றுள்ளதா இல்லையா என்பது விசாரணையின் பின்னரே தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.